கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பாலாஜி, கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருந்து விருதாச்சலம் செல்லக்கூடிய என் ஆரையூர் என்கிற கிராமத்தின் அருகே லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த கோர சம்பவத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோரை சிதம்பரம் மற்றும் வில்லியனூர் கிராம பகுதிகளைச் சேர்ந்தவர்களை விருதாச்சலம் மற்றும் வேப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த மோதல் சம்பவத்தில் லாரி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று இந்த 20க்கும் மேற்பட்டோர் பயணித்த வேனானது முற்றிலுமாக நிலைகுலைந்து தடுமாறி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில், அதாவது எப்படி இந்த விபத்து நடந்தது என்பது குறித்து வேப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று விடுதலை சிறுத்தையினுடைய மாநாட்டிற்கு சென்று திரும்பிய போது இந்த விபத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வேனில் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக கூறப்படுகிறது. அதிகமாக வந்த காரணத்தினால் இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டதா அல்லது ஓட்டுநர் ஏதாவது மது அறிந்திருக்கிறாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.